நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு. இது வந்து கருப்பு மண்சட்டியில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ரைஸ் மில்லட்டோடு எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்டு வந்து நம்ம பாதி மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வெந்தயக்கீரை கூட்டு வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 ஸ்டெப் தான். முதல்ல இதை குக் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சீசனிங் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம ஒரு கருப்பு மண் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த கீரையை போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எப்போவுமே கீரை வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டாக வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம குக் பண்ணலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் வந்து கீரையை வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது, சத்தெல்லாம் போயிடும். அதே மாதிரி மூடி வச்சும் குக் பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு 1/4 கப் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் குக் பண்ணதுனால இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா, 1-2 நிமிஷம் இது வந்து குக் ஆன போதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பருப்பு கூட்டு தண்ணியாக வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க. ஸோ இது கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம அரைக்க வேண்டியதை வந்து நம்ம அரைச்சிடலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கியூமின் சீட்ஸ், இதை போட்டுட்டு நம்ம ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ ஜீரகம் போட்டிருக்கிறதுனால வந்து நமக்கு இது பூண்டு போடணும்னு அவசியம் இல்லை. இது 3 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை கொதிக்க விட. ஸோ இதை வந்து சீசனிங் பண்ணுறதுக்காக நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீசனிங் பண்ண போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம். ஸோ இது மட்டும் நமக்கு சீசனிங்க்கு வந்து போதும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இந்த சீசனிங் பண்ணதை வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கசப்பே இருக்காது, வெந்தயக்கீரையில் இருக்கிற கசப்பே இதில் இருக்காது. ஸோ அப்படி உங்களுக்கு கசப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வெல்லம் போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து இது தேவையில்லை, வெல்லம் போடாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.